ஹாய், ஹலோ சினி ஃபோக்கஸ் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சினி ஃபோக்கஸில் பார்க்க போகிற ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ஷிவாங்கியை தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் சிங்கராக இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க குக் வித் கோமாளியோட சீசன் ஒன்லையும் டூலையும் தன்னுடைய காமெடியால் கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு இருக்க ஃபேன்ஸை விட அவங்களோட காமெடிக்கு தான் எக்கச்சக்க ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டமே உருவாகிட்டு இருக்குன்னா பாருங்களேன். குக் வித் கோமாளியோட டிஆர்பி ரேட்டே ஷிவாங்கி பண்ணுற அட்ராசிட்டியால் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பீக்கில் போயிட்டு இருக்கும்போது அவங்க பயங்கரமாக ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருடைய எதிர்ப்பாளர்கள் எல்லாம் கோபேக் மோடின்னு ட்விட்டரில் போடுறதும், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தமிழ்நாடு வெல்கம்ஸ் மோடின்னு போடுறதும் வழக்கமான ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் ஷிவாங்கி எப்படி சர்ச்சைக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஷிவாங்கியும் தன்னுடைய ட்விட்டரில் கோபேக் மோடி போட்டு ஒரு பதிவை வெளியிட அது பயங்கரமான பிரச்சனையாகி ஷிவாங்கியா இப்படி போட்டிருக்காங்கன்னு அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கு அவங்க ரசிகர்கள் கிட்ட. ஆனால் வழக்கமாக எல்லா பிரபலமும் எப்படி அதை சமாளிப்பாங்களோ அதே மாதிரி தான் ஷிவாங்கியும் இந்த பிரச்சனையை சட்டுன்னு முடிச்சிட்டாங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க. ஷிவாங்கி நேமில் ஒரு போலி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகினதாகவும், அந்த போலி அக்கௌண்ட்லேருந்து தான் இந்த மாதிரி கோபேக் மோடின்னு ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் வெளிவந்ததாகவும் சொல்லி சர்ச்சையை அப்படியே முடிச்சிட்டாங்க. நீங்கள் ஷிவாங்கியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு லைக்கை போடுங்க. நியூஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி சினி ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.